வடபழனி முருகன் கோவிலில் நடைபெற்ற பங்குனி உத்தர சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பங்குனி உத்தரம் சில ஆலயங்களில் இன்றும் சில ஆலயங்களில் நாளையும் கொண்டாடப்படுகிறது. இதன்படி சென்னை வடபழனி முருகன் கோவில் பங்குனி உத்தரம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி வடபழனி ஆண்டவருக்கு சிறப்பு அலங்கார அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோவில் தெப்ப திருவிழாவில் பிரம்ம தீர்த்த தெப்ப குளத்தில் தெப்பத்தில் எழுந்தொருளி சுவாமி அம்பாள் தெப்பத்தை 5 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். அப்போது 1000கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா என்ற பக்தி கோஷத்துடன் தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி காந்தகுளத்து முனியப்ப சாமி காளீஸ்வரி அம்மன் கோவில் 56வது ஆண்டு பால்குட உற்சவ விழாவில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பால்குடம் மட்டுமின்றி இளநீர் காவடி, அக்னி சட்டி, வேல்காவடியும் பக்தர்கள் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி வேலுடையான் பட்டு சிவசுப்பிரமணியன் திருக்கோவிலில் பங்குனி உத்தர விழா கோலாகலமாக நடைபெற்றது. 1000கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் நேர்த்திக்கடனை செலுத்தினர். முன்னதாக காவடி ஊர்வலம் நெய்வேலி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்டு வேலுடையான் பட்டு முருகன் கோவிலை வந்தடைந்தது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ சஞ்சீவி பன்னாரி மாரியம்மன் திருக்கோவிலில் 50வது ஆண்டு பூக்குண்ட உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சக்தி கரகம் அழைக்கப்பட்டு கோவில் பூசாரி பூ வீசி பூகுண்டம் இறங்க அவரை தொடர்ந்து பக்தர்கள் குண்டம் இறங்கினார். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் எலவனாஞ்சூர் கோட்டை அர்த்தநாதீஸ்வரர் கோவிலில் பங்குனி தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பிரகன் நாயகி அம்மனுடன் திருத்தேரில் அர்த்தநாதீஸ்வரர் வீதி உலா வந்தார். அப்போது சிவன் பார்வதி வேடம் அணிந்த பக்தர்கள் கைலாய வாத்திய இசைக்கு ஏற்ப சிவதாண்டவம் ஆடியபடி வீதி உலா சென்றனர். தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் பங்குனி பிரமோற்சவத்தை முன்னிட்டு திருத்தேர் பவனி நடைபெற்றது. அப்போது ஜிஎஸ் சுவாமிகள் பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோபாலா கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.